രാമാനുജതയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമണമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജൈഗ്മരുഗ്മവ്യാമോഹരസരിതരാനികൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രീകസിന്ധോ രാമാനുജസ്യ ശരണൌ ശരണം പ്രപദ്യേ. മാതാപിതാ യുവതയസ്തനയാ വിഭൂതിസ്സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ ന കുലപതേർവ കുലാഭിരാമം ശ്രീമത് തദംഗരീവലം പ്രണമാമ്യ മൂർധനാം. ഭൂതം സ്തരസ്യ മഹദാഹ്വയ ഭർത്തനാഥ ശ്രീഭക്തിശാര കുലശേഖര യോഗിമാഖാൻ ഭക്താംഗ്രീരേണു പരകാളയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം. ശ്രീമന്നൂത്രരംഗനാഥേത്രാരബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂത്രലക്ഷ്മണാദേത്രാ സംപ്രാപ്തസുര്യാശ്രമം ശ്രീമന്ദ്രകടാക്ഷസന്തതസുതാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂത്രവാഹദീശേമിണം ഭക്തിയാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീശ യോഗീന്ദ്രഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസുതന്ത്രാര്യം ഭജാമസ്വാത്മസംപദം. നീലാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സംശ്രുതിശതശിരസിദ്ധമദ്യാപയന്തീ സോചിഷ്ടായാം സജനകൃതിം വ്യാപലാകൃത്യപുങ്ക്തേ ഗോദാദത്തൈ നമയിതമിതം ഭൂയേ വാസ്തു ഭൂയഹാ. അണ്ണവയർ പുതുവൈ ആണ്ടാൽ അരങ്കർക്ക് പണി തിരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർത്താമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തടകുടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയുള്ള വല്ല പൽവലയായി നാടിനീവേൻ കടവർക്കെന്ന വിരിയെന്നയും മാത്രം നാം കടവാ വണ്ണമേ നൽകു. ശ്രീ വിഷ്ണുചിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദന യോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമിവാഞ്ചാം ഗോദാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ. സർവേഭ്യഃ നമസ്കാരഃ. 15-ാം മാസം എല്ലേ ഇളങ്കിലിയേ ഇന്നു മുറങ്കിരിയോ ചില്ലന്തേന്മീൻ നങ്കമീർ പോതருகின்றேன் வல்லையும் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லாரை மாயனை பாடேலோரெம்பாவாய். ரொம்ப அழகான பாசுரம். உக்தி பிரத்யுக்தியா, அதாவது வாத சம்வாதமாக இருக்கக்கூடிய பாசுரம், இருக்கக்கூடிய திருப்பாவைகளிலே ரொம்ப சிறந்த பாசுரம். பாகவதோத்தம ஒரு தத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் எழுப்பக்கூடிய பெண்மணி ரொம்ப பாகவதோத்தமையா இருக்கக்கூடியவள், எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவள், எல்லாரையும் மதித்து அவரோட சேரணும்னு அவளுக்கும் ஆசை இருக்கு. அப்பேற்பட்ட பெண்ணை எழுப்பக்கூடியதாக அமைந்தது பாசுரம். 6-ாவது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து 15-ாவது பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பெண்ணை எழுப்புறதா அமைஞ்சதுன்னு பார்த்தோம். அப்படி இந்த பெண் கடைசி பெண்ணா இருக்கா, இந்த பெண்ணை எழுப்புறதாக கடைசி பாசுரம் பாகவதால எழுப்புறது. ஏன்னா நாளையிலிருந்து நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு பெருமாளுடைய பரிவாரத்தை எழுப்புறதா இருக்கு. இப்போ பாகவதால எழுப்புறதுல கடைசி பாசுரம் இது. இது ஒரு கட்டம், அதாவது முதல் 5 பாசுரங்கள் ஒரு கட்டம், அப்புறம் 6-ாவதுலேருந்து 15-ாவது பாசுரம் வரைக்கும் ஒரு கட்டம், அப்புறம் 16-ாவது பாசுரத்திலிருந்து 25-ாவது பாசுரம் வரைக்கும் ஒரு கட்டம், 25-ாவது பாசுரத்திலிருந்து 30-ாவது பாசுரம் ஒரு கட்டம், இப்படி பிரிச்சிருக்கா. அப்படி சில பேர் சொல்லுவா 16-லேருந்து 20 ஒரு கட்டம், 21-25 ஒரு கட்டம்னு. ஆனா நம்ம பெரியவா வியாக்கியானம் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, இது 16-லேருந்து ஆரம்பிச்சு பெருமாளுடைய பரிவாரங்கள்லயே சில பாசுரங்கள்ல பெருமாளுடைய சேர்த்து விடுறா. ஆனால் 25 பர்யந்தம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அது பர்யந்தம் ஒரு கட்டம்னு சொல்லிட்டா. ஆக கூடி இந்த பாசுரம் ரொம்ப சிறந்த பாசுரம். எல்லே இளங்கிளியே
இந்த பாசுரத்துடைய பதார்த்தத்தை முதல்ல பார்த்துடலாம். எல்லே எல்லே அப்படின்னா ஒரு இகழ்ச்சிக்குரிய சொல்வது, இளங்கிளியே இளமையான கிளி போன்றவளே இன்னும் இவ்வளவு நேரம் ஆயிடுத்து உறங்குதியோ தூங்கின்றிருக்கியே நங்கை மீர். அதாவது இவ ஒண்ணு பேசுறா, அவ ஒண்ணு அவ உள்ள இருக்கிறவ பதில் சொல்றா. நங்கை மீர் குணவதிகளே சில்லென்று அழையேன் மின் ஆரவாரம் பண்ணி கூப்பிடாதீங்கோ போதருகின்றேன் நானே வருகிறேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் உன் வாய் பண்டே அறிதும். நீ ரொம்ப பேச்சு திறமை உடையவள், சாமர்த்தியமான மொழிகள்லாம் சொல்லுவ நீ, உங்களுக்கு தெரியும். அதனால உன் வாயில என்ன வார்த்தை வரும்ன்றது எங்களுக்கு முதல்ல தெரிஞ்ச விஷயம் தான் இது. அதனால பண்டே அறிதும், முன்னாடியே நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சுட்டு இருக்கோம். உடனே அவ சொல்றா, நீங்களே வல்லீர்கள் நீங்களே என்றா. நீ என்ன போய் இகழ்ந்து பேசுறீங்களா, நீங்கள் தான் இந்த மாதிரி உங்க வாயை பத்தி எங்களுக்கு தெரியும், நீங்க எதாவது சொல்லுவீங்கோ சொன்னபடி நடக்க மாட்டீங்கோ அப்படின்றா. உடனே அவ புரிஞ்சுட்டு பரம பாகவதால போய் நம்ம நிந்திச்சுட்டோம் பத்தியா, இது எந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயம்ன்றது தெரிஞ்சுட்டு, வல்லீர்கள் நானே தான் ஆயிடுக, அதாவது வல்லமை உடையவர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் வந்து நான் தான், நான் தான் ஏடாகுறமாக பேசுறவர்களோட நீங்கள்லாம் இல்லைன்னு. சரி வல்லினி போதாய் உனக்கென்ன வேறுடைய, சரி சீக்கிரமா போ, உனக்கென்ன வேறுடைய, உனக்கு மட்டுமா வேற எதை உடையவளாக நீ இருக்க, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தே நீக்குள், தோழிகள் எல்லாருமே வந்துட்டா நீ மட்டும்தான் இன்னும் வரவே இல்லை. வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, ஒரு வலிய ஒரு யானையை கொன்னவனும் விரோதிகளை விரோதம் இராதபடி செய்ய வல்லனுமான அந்த மாயனை பாடையில ரொம்ப அந்த மாயனை சாட்சாத் அந்த பரம்பொருளா இருக்கக்கூடிய அந்த கிட்ட பகவான பாடையிலோ ரொம்ப அவை வந்து எங்களோடு சேர்ந்து நீ பாடணும் அப்படின்னு இந்த பாசுரத்தினால ஒரு இந்த தோழி எழுப்புறது அமைஞ்சிருக்கு. இது இந்த பாசுரத்துடைய பதார்த்தம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாசுரம் ரொம்ப சிறந்த பாசுரம். எப்படி அப்படின்னா திவ்ய பிரபந்தங்கள்லயே கோதபிராட்டியுடைய பிரபந்தம் ரொம்ப சிறந்தது. 4000 திவ்ய பிரபந்தம், அதுல திருப்பாவைக்கும் நாச்சியார் திருமொழிக்கும் ஒரு ஏற்றம் இருக்கு. ஏன்னா அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் பிறந்த அப்படினால, அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் பிறந்து பெண்ணான அப்படினால, மற்றவாள்லாம் நாயிக்கா பாவத்துல வேஷம் போட்டு இருக்கிறோம், இவளுக்கு வேஷம் போட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவளே ஒரு நாயிக்கையா போயிட்டு அப்படினால, அதனால இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள்லயே திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் ரொம்ப வசந்தது. அதுல திருப்பாவையில இந்த பாட்டு வசந்தது, நானே தான் ஆயிடுகின்றது. அந்த அந்த பாட்டுல பார்த்தால் நானே தான் ஆயிடுகின்றது ரொம்ப வசதி. பெரியவாள் வியாக்கியானம் பண்ணும்போது திருப்பாவை ஆகிறது இப்பாட்டிலே, திருப்பாவையிலும் திருப்பாவை இப்பாசுரம், நானே தான் ஆயிடு என்பது சாரம் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணலாம். இப்படி திருப்பாவைக்கு திருப்பாவை எதிரான இந்த பாட்டு தான் இல்லை இளங்கிரியன்ற பாட்டு. சரி, திருப்பாவையிலையும் திருப்பாவை பாசுரம் இல்லையா, இந்த பாசுரத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாகவத லட்சணத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுல எதிர அப்படின்னா நானே தான் ஆயிடுகின்றது இந்த பாசுரத்துடைய ஒரு சாரமான விஷயம். அதுவும் திருப்பாவை எதிர்க்க ஆரம்பிச்சா பகவத் பாகவத அபச்சாரப்படக்கூடாது இல்லையா. பகவத் அபச்சாரப்பட்டாலும் படலாம், பாகவத அபச்சாரப்படக்கூடாது. அதனால பாகவத அபச்சாரம்ன்றது ஒரு அசக்கிய அபச்சாரம். ஆகையினால அந்த அசக்கிய அபச்சாரத்தை படக்கூடாதுன்றதுக்காக திருப்பாவை ஆரம்பிச்சு. சரி, இந்த அசக்கிய அபச்சாரம் படக்கூடாதுன்ற விஷயத்தை திருப்பாவில் எங்களா சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த 15வது பாசுரத்துல நடு வரியில சொல்லியிருக்கா, வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுகன்னு. அந்த நானே தான் ஆயிடுக அப்படின்றத வந்து சொல்லியிருக்கா அந்த பாகவதர்களுடைய லட்சணத்தை பூர்த்தியாக. பெரியவாள் அது நானே தான் ஆயிடுகிறது வியாக்கியானம் பண்றதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கா அந்த நானே தான் ஆயிடுகன்றது. அப்பேற்பட்ட பிரசத்தியான வார்த்தை. சில லௌகிகாலெல்லாம் திருப்பாவைக்கு வியாக்கியானம் எழுதும்போது ரொம்ப அழகா பண்ணியிருக்க ஒரு விஷயத்த, திருப்பாவையில ஒரு ஒரு பாசுரமா தள்ளிண்டே வரணுமா. முதல்ல மார்கழி திங்கள்ன்றது தள்ளிடணும், அதே மாதிரி கடைசியில வங்கக்கடல் தள்ளிடணும், வையத்து வாழ்வியர்களால தள்ளிடணும், சிற்றஞ்சிறுகளாலேயே தள்ளிடணும், ஓங்கி உலகந்து தள்ளிடணும், கற்று கடவை கடவைகள் பின்தந்து காலம் சேர்ந்ததும் தள்ளிடும். இப்படி ஒண்ணு ஒன்னா தள்ளிட்டு வந்தா தனியா நிக்கிற பாசுரம் எதுன்னா எல்லையே இளங்கிலேயே இன்னும் ஒரு இறங்குதியோ, இந்த பாசுரம் ரொம்ப தனியா நிற்கும் இல்லையா. மற்ற எல்லாம் தள்ளி தள்ளி தள்ளிட்டு வந்தா
இந்த பாசுரம் தனியா நிற்கும். அப்படி தனியா நிற்கிற பாசுரத்துல எல்லே அப்படின்றது தள்ளிவிடுங்கோ, எம்பாவாய் அப்படின்றது தள்ளிடுங்கோ, மேலையும் கீழையும் தள்ளிட்டே வாங்கலாம், இளங்கிழியே அப்படின்னு தள்ளினா பாடையிலோரும் பாடையிலோ பாடையிலோ அது தள்ளிடணும். அப்படி தள்ளி தள்ளி பார்த்தால் நடுவுல நிற்கிற வார்த்தை எது அப்படின்னால் நானேதான் ஆயிடுக அந்த வார்த்தை. ஆக நமக்கு தனித்து காட்டணும் இந்த விஷயத்தை, எப்படி வேணா பார்த்தாலும் தனித்து காட்டணும் இந்த விஷயத்தன்றது அப்படின்றதுக்காக நாச்சியார் என்ன பண்ணா இந்த பதத்தை நடுவுல போட்டான். எல்லே இளங்கிலேன்ற இடத்துல எங்கேயோ நானேதான் ஆயிடு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆறாவது பாசுரத்திலே கூட சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் சொல்லாமல் இங்க சொன்னதுக்கான பிரயோஜனம் உத்தேசம் என்ன அப்படின்னால், பாகவதோத்தமான நமக்கு நாம அந்த நல் சன் மார்க்கத்துல பிரவர்த்திக்கணும் அப்படின்றபடியினால சாட்சாத்தான் என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த தெரிவிச்சா இந்த பாசுரத்தினுடைய மையப்பகுதியில. ஆக இந்த பாசுரம் ஒரு சிறந்த பாசுரம். சம்ஸ்கிருத வேதாந்தத்துல உயர்ந்த ரகசியம் எது அப்படின்னா, பராசர முதலானவர்கள் தங்களுடைய பிரபந்தம் வாயிலாக உபதேசம் பண்ணா, சரி அதுக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னா அதை விசதமா தெரிஞ்சுக்கணும்ன்ற அப்படின்னால எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால ஆழ்வார்கள் செஞ்சொல் கவிகளாக மயர்வரம் அதிநலம் அருள் பெற்றவர்களாக மக்களுடைய ஒரு மனதை கவர்ற வகையில எல்லோரும் ஆதரிக்கும்படி என்ன பண்ணா அப்படின்னா தமிழில பிரபந்தங்கள்லாம் பாடினா. மதுரகவி முதலான சம்பிரதாய பரம்பரையில நாடமொழிக்கும் உபகரித்தவர் நம்மாழ்வார். ஆனா பொதுவா பாருங்க, நம்மாழ்வாருக்கும் நாடமொழிக்கும் கால இடைவெளி அதிகமா இருந்துள்ள போதிலும் எப்பெருமானுடைய சங்கல்பம் மூலமாக அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. எல்லா உபதேசங்களையும் உபனிஷத் சாரங்களையும் அப்படியே கொடுத்தார். இது எங்க தெரியுது அப்படின்னா ஆளவந்தாருடைய சோத்திரத்தை வியாக்கியானத்தில் தெரியுது. இது குரு சிஷ்ய பாவம் கால இடைவெளி இருந்தாலும் குரு சிஷ்ய பாவத்தை எடுத்துக்கிறார். எங்க அப்படின்னா அத்வைத மதத்துல சில இடத்துல ஒத்துருக்கா குரு சிஷ்ய பாவத்தை. கௌடபாதருக்கும் சுகபிரம்மத்துக்கும், அதாவது கௌடபாதருக்கும் சுகபிரம்ம ஆச்சாரியர்னு சொல்லிக்கிறாவா. அப்படி அவ ரெண்டு பேருக்குள்ள கால இடைவெளி ரொம்ப நிறைய இருக்கு. அதனால கால இடைவெளி இருந்தாலும் குரு சிஷ்ய பாவமானது அப்படியே இருக்கும். அப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய பாசுரங்கள், நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்னு பார்த்தால் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாள், திருவாய்மொழி, இதனாலும் ஆழ்வாருடைய பாசுரங்கள். அந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல எதிரா வசதி அப்படின்னு கேட்டா திருவாய்மொழி தான் வசத்தியம். ஏன் அப்படின்னா வேதங்கள்ல வேதானாம் சாமவேதோஸ்தின்னு சொன்னார் பகவான். வேதங்கள்ல சாமவேதம் தான் முக்கியம். அப்படி சாமவேத சாரம் தான் திருவாய்மொழி. சாமவேதத்துல ஆயிரம் சாக்கைகள், திருவாய்மொழியில ஆயிரம் பாசுரங்கள். அதனால அதிலும் சாமவேதத்திலையும் முதல் தசகம் ரொம்ப சாரம். திருவாய்மொழியில திருவாய்மொழியில முதல் தசகம் ரொம்ப சாரம். அதுலயும் முதல் பாசுரம் ரொம்ப வசதியானது. உயர் வர உயர் நலம் உடையவன் ஜவனவன் அப்படின்ற அந்த முதல் பாசுரத்துக்கு பாருங்கோ, அது ரொம்ப வசதியானது. ஏன் அப்படின்னா சம்ஸ்கிருத உபநிஷத்துல சாரமான பிரணவத்தை, ஏன் பிரணவத்துல எந்தெருமான சொல்லக்கூடிய அந்த அகாரம் அப்படின்ற அந்த எழுத்துக்கு பிரதமத்துவமானது திரமிட உபநிஷத் திருவாய்மொழியில, திரமிட உபநிஷத்தான திருவாய்மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. இல்லையா பிரணவத்துல அகாரம் உக்காரம் அகாரம்ன்ற வர்ணங்கள் இருக்கு. அகாரோ வை விஷ்ணு அப்படின்னா இல்லையா, அகாரோ வை விஷ்ணு. அந்த அகாரம்னு சொல்லப்படுறது சாட்சாத் எம்பெருமானை தான் சொல்றது. உகாரம் அப்படின்றது இல்லையா அந்த விராட்டியை பத்தி சொல்லப்படுறது. மகாரம் அப்படின்றது நம்ம ஜனங்களை பத்தி சொல்றது. அதனால அந்த பகவானை காட்டிலும் விராட்டிக்கு உத்கர்ஷம் இங்க ஆழ்வாரால சொல்லப்பட்டது. ஆ அப்படின்றத விட்டுட்டு இல்லையா உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் தான் ஆரம்பிச்சா. இப்போ பிரணவாக்காரத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அகார உக்கார மக்காரம் அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்திய சுமத்யமா கிருஷ்ணசஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணோ அனுஜகாமஹான்னு இந்த அகார உக்கார மக்காரத்துக்கு
ஏத்தா போல ராமாயணத்துல ஒரு ஸ்லோகமானது பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இந்த அகாலம் அப்படின்றது அகாரோவை விஷ்ணு சாட்சாத் ராம எம்பெருமானை பத்தி சொல்றது. ஆனா நம்மாழ்வார் எப்படி ஆரம்பிச்சிருக்கார் பாசுரத்தை, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், நம்ம ஸ்ரீ விசிஷ்டமா இருக்கக்கூடிய தத்துவம் சிஷ்டாத்வீட்டு சாரத்தையே சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை அங்க ஆரம்பிச்சிருக்கார். ஆகையினால இந்த இடத்துல பிராட்டிக்கு ஏத்தமான சொல்லப்பட்டது. ஆனா அவர் ஆரம்பிக்கும் போது இப்படியே கூட ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா, அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் ஆரம்பிச்சு மூணாவது வாக்கில் வரியில உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் போட்டுதான் யாரும் கேட்க போறான் இல்லையா, அப்படி அப்படி கொடுத்து பண்ணிருக்கலாம். ஆனால் ஆழ்வாருடைய திருவள்ளுவம் திருவள்ளுவம் எது அப்படின்னா உக்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதுதான் ஆழ்வாருடைய திருவள்ளுவம். இல்லையா ஸ்மிருதி இதிகாசங்களை காட்டிலும் வேதம் சிறந்தது, அதிலும் அதுலயும் பார்த்தா பிரணவம் சிறந்தது. பிரணவத்துக்கே ஒரு அர்த்தத்தை கல்பித்து இந்த திருவாய்மொழி பாசுரம் ரொம்ப சிறந்தது. இது பெரியவாளர் பண்ணப்பட்ட வியாக்கியானம். இன்னொன்று நம்ம லோகத்திலையும் பார்க்கலாம், அபிஜான சாகுந்தலம் இது காளிதாசனுடைய நாடகம். அதை சொல்லும்போது சொல்றா காவியேஷு நாடகம் ரம்யம் நாடகேஷு சகுந்தலா தத்ராபி சதுர்த்தம் கஹா தத்ர ஸ்லோக சதுர்த்தம்னு சொல்றா. காவியேஷு நாடகம் ரம்யம் காவியங்கள்ல சிறந்ததுன்னா நாடகம், நாடகேஷு சகுந்தலா நாடகங்கள்ல சிறந்ததுன்னா சகுந்தலா நாடகம், தத்ராபி சதுர்த்தம் கஹா அங்கேயே நாலாவது அங்கம் ரொம்ப சிறந்தது அப்படின்றா. துஷ்யந்தன் இவளை கல்யாணம் கந்தர்வ விவாகம் பண்ணிட்டு இவளை இவ கூட சுகங்கள் அனுபவிச்சுட்டு துர்வாசருடைய சாபத்தினால அவன் வந்து நாட்டுக்கு போயிடுவான், இவளை மறந்துடுவான். இவளுக்கு ஏற்பட்ட சாபத்தினால இவளுக்கு ஏற்பட்ட சாபத்தினால துர்வாசர் இவளுக்கு சகுந்தலைக்கு சாபம் கொடுத்துடுவார். அதனால துஷ்யந்தன் மறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிடுவான். இந்த விஷயத்த கண்வர் தெரிஞ்சுக்கிறார். கண்வர் தெரிஞ்சிருந்த உடனே அவளை துஷ்யந்தனுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போக விட போறார். அப்ப பேசுற ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அப்படி தத்ர ஸ்லோக சதுர்த்தம் அங்க நாலு ஸ்லோகம் இருக்கு. ஏ நதியே நான் போயிட்டு வரேன், ஏ மாந்தலே நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவோம் சகுந்தல. அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஸ்லோகங்கள்லாம். அப்படி காவியங்கள்ல சிறந்தது நாடகம், நாடகங்கள்ல சிறந்தது சகுந்தலா, சகுந்தலையில சிறந்தது நாலாவது அங்கம், நாலாவது அங்கங்கள்ல சிறந்தது இந்த நாலு ஸ்லோகம் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி இந்த பாசுரம் திருப்பாவையில ரொம்ப சிறந்தது, நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள்ல சிறந்ததுன்னா திருப்பாவை, திருப்பாவையில ரொம்ப சிறந்தது எதுன்னா இந்த பாசுரம், இந்த பாசுரத்துல சிறந்தது எதுன்னா நாளே தான் ஆயிடுகின்றது இந்த இது. அதனால இந்த பாசுரம் எப்படி இருக்கு அப்படின்னா உக்தி பிரத்யுக்தி, உக்தி பிரத்யுக்தினா வாத பிரதிவாதமா இருக்கான், வாத பிரதிவாதமா அமைஞ்சிருக்கு. அப்படின்னா ஒருத்தர் சொல்றா இன்னொருத்தர் பதில் சொல்றா இல்லையா, டெலிபோனிக் கான்வர்சேஷன்றால. அது மாதிரி இதுதான் முதல்ல ஆரம்பிச்சிட்டு போடுறது, வெளியில ஒத்தி பதில் சொல்றா உள்ள ஒத்தி பதில் சொல்றா, ஒருத்தர் சொல்றா பின்னாடி இன்னொருத்தர் பேசுறா இல்லையா. எழுப்புற பெண்களை சொல்றது உள்ளே படுத்துட்டு பெண்களை சொல்லக்கூடியது இல்லையா, தோழிகளை எழுப்பணும் அப்படின்றது இத்தோட முடியறது இல்லையா. இந்த வகையில தோழிகளை எழுப்புற மாதிரி ஆண்டாள் பத்து பாசனங்களை பண்ணியிருக்கா. எழுப்புறதுக்காக அமைக்கப்பட்ட இந்த பத்து பாசனங்களுமே சொல்லப்பட்ட இந்த பத்து பாசனங்களும் இல்லையா ஒரே மாதிரியான அர்த்தங்களை கொடுக்கறதுக்காக வந்தது இல்லை. ஒரு ஒரு பாசனங்கள்ல ஒவ்வொரு விசிஷ்டமான ஒரு அர்த்தம் இல்லையா, ஒரு ஒரு இந்தந்த பாசுரத்துக்கு இப்படிதான் அர்த்தம்னு ஒவ்வொரு பாசுரத்துக்கு ஒரு ஒரு விதமா அர்த்தம் சொன்னா. அப்படி இந்த பாசுரத்துக்கே உகந்தது இந்த நானே தான் ஆயிடுகின்றது. இப்போ போன பாசுரத்துல பார்த்தால் பங்கைய கண்ணானை பாடுன்னு சொன்னா, பங்கைய கண்ணானை பாடையில ரொம்பவன் பங்கைய கண்ணானை பாடுன்னா, இப்போ பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவர் என்ன பண்றா அப்படின்னா அது நீங்க பாடிட்டே வந்தீங்களோ அதை கேட்கறதுக்கே ரம்யமா இருக்கு அப்படின்னா இல்லையா, ரொம்ப ரம்யமா இருக்கு அதனால நான் உள்ள இருந்தே கேட்கிறேன், உள்ள இருந்து கேட்கும் போதே இவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படின்ற. அதுக்கு வெளியில இருக்கோ நேற்றுதான் இவ்வளவு சொன்னோம் அப்ப கூட நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா கோபப்படுறா, கோபப்பட்டு வார்த்தைகளை உபயோகப்படுத்துறா. வார்த்தை எப்படி உபயோகப்படுத்துறா அப்படின்னா எடுத்த உடனே எல்லை அப்படின்றா. எல்லை அப்படின்னா இந்த சோழ நாட்டுல பார்த்தால் அதாவது தஞ்சாவூர் ஜில்லால இது உபயோகப்படுத்துற வார்த்தை, யாரையாவது சொல்லும் போது உபயோகப்படுத்துவா இல்ல ஏழை அப்படின்னு உபயோகப்படுத்துவா. அந்த ஏழை அப்படின்றதுதான் எல்லை அப்படின்னு மாறி இருக்கு. அதனால எல்லை அப்படின்ற எல் இன்னொரு ஒரு அர்த்தம் கூட இருக்கு, எல்லை அப்படின்னா ஆச்சரியம் அர்த்தம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேக்குறோம் இல்லையா, அது மாதிரி டெஸ்டினின்னு சொல்றேன், அது மாதிரி என்ன ஆச்சரியம் ஒண்ணா எல்லை அப்படின்னா. இவ்வளவு நாள் நாம பாடிட்டு இருக்கோம், நாம பாடிட்டு இருந்தோம், நாம பாடினோமே இதெல்லாம் ஒரு குரலா
அதே பாட்டை இவன் பாடும்போது என்ன எந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்கு இல்லையா, அப்படி ரம்யமா இருக்கு. இப்போ இந்த உச்சரிக்கக்கூடிய இவனுடைய வார்த்தைகள் உச்சரித்து இருக்கு பாருங்க, அந்த உச்சரிக்கக்கூடிய சப்தத்தை கேட்கறதுக்கே பரமபோக்யமா இருக்கு. அதனால இவன் என்ன பண்றா, எல்லே அப்படின்னு பிரயோகம் பண்ணலாம் இல்லையா. இது ஒரு அர்த்தம் பண்றா பெரியவாள், ஏழை அப்படின்றது ஒரு அர்த்தம், இல்லை அப்படின்னு ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம். அதனால ஆச்சரியமா இருக்கு, நாம பாடுறத காட்டில இவன் பாடுனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றார். அப்படி எல்லை இளங்கெளியே இன்னும் முரங்குதியோ, ஏற்கனவே சொன்ன மாதிரி வாத பிரதிவாதமா இருக்கு இந்த பாசுரம். ஏன்னா கேள்வி கேட்டால்தான் பதில் வரும், கேள்வி கேட்காம இருந்தா பதிலே வராது இல்லையா. லோகத்துல கேள்வின்னு ஒண்ணு இருந்தால்தான் பதில்னு ஒண்ணு இருக்கும். யாருமே கேள்வியே கேட்கல அப்படின்னா பதில் எப்படி இருக்கும், பதில்ன்றது இருக்கவே இருக்காது இல்லையா. அதனால இப்போ இது உபனிஷத்தே சொல்லியிருக்க விஷயம் தான் இது. போய் கேட்கிறான் பையன், போய் கேட்கிறான், அதாவது இது வருண் கிட்ட, அதாவது வருண பகவான் கிட்ட போயிட்டு பிருகு கேட்கிறான் இல்லையா. பிருகு போய் வருணி வருணம் சித்திர முப்பசார அதி பகவோ பிரம்மேதி, நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், பிரம்மத்தை தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்கோ அப்படின்றான். அப்படின்ற பிருகு மகரிஷி போய் வருணன் கிட்ட, உடனே வருணன் அதை உபதேசம் பண்றாரு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே யேன ஜாதானி ஜீவந்தி, அப்படி உபதேசம் பண்றாரு. அப்படி கேள்வி கேட்டாலும் பதில் வரும், இது பல இடங்கள்ல இருக்கு. இது தைத்திரி உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கு. உத்தாலகர் ஸ்வேதகேது பார்த்து, ஸ்வேதகேது கேட்கிறார், கேள்வி கேட்ட உடனே அவர் பதில் சொல்றார் இல்லையா, குதஸ்துகளுக்கா சுவாமி அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்றார். இந்த மாதிரி கேள்வி கேட்டால்தான் பதில் அங்கு வரும். அதனால கேள்வி கேட்கிறா, உள்ள இருக்கிறோம் பதில் சொல்றா, மறுபடியும் வெளியில இருக்கிறோம், உள்ள இருக்கிற கேள்வி கேட்கிறா, வெளியில இருக்கிற பதில் சொல்றான். இப்படி வாத பிரதிவாதமா இருக்கு இது. புராணங்களிலே சிறந்ததுன்னு பார்த்தால் விஷ்ணு புராணம், அது பிராத காலத்துல பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு ஒப்பந்த ரீதியில ஒரு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அவர் பராசர மகரிஷி உட்கார்ந்துருக்கார். அவருடைய சிஷ்யரான மைத்ரேயர் என்ன பண்றாங்க, அவரை பிரார்த்திச்சு சேவிச்சுட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். அப்படி கேள்வி கேட்டபடினால்தான் இன்னைக்கு நமக்கு பராசர மகரிஷி பதில் சொன்னதுனால நமக்கு விஷ்ணு புராணமே கிடைச்சிருக்கு இல்லையா. மகாபாரதம் எப்படி வந்தது அப்படின்னா, ஜனமேஜயன் கேட்கிறான் போய், ஜனமேஜய உவாச்ச கதம் விராடே நகரே மோ பூர்வ பிதாமஹா அப்படின்னு ஜனமேஜயர் வைசம்பாயனத்தை போய் கேட்கிறார். வைசம்ப ஜனமேஜயன் கேட்கவே தான் வைசம்பாயனர் அதை மகாபாரதம் பூர்த்தியா உபதேசம் பண்ணார். அவர் உபதேசம் பண்ணவே தான் நமக்கு கிடைச்சது, இல்லைன்னா வைசம்பாயர் உபதேசம் பண்ணாலேயோ ஜனமேஜயர் கேட்காம இருந்தாலோ நமக்கு கிடைச்சிருக்கே கிடைச்சிருந்தா இல்லையா. அதனால கேட்டால்தான் இல்லையா, சரணாகத்தியே நம்ம எப்படி சொல்றோம், சரணாகத்தி லட்சணமே எப்படி சொல்றோம், கேட்டாதான் கிடைக்கும் சொல்றாங்க. அதனால நாம கேட்கணும், நம்ம கேட்டாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்கும் இல்லையா. அதனால இங்கேயும் கேட்கறா, கேட்டு பெறா இல்லையா. அதனால எல்லா விஷயத்தையும் கேட்டு பெற வேண்டி இருக்கிற அப்படின்னால இவாளும் அவள் வந்து கேட்கறா, கேட்ட உடனே அவ உள்ள இருக்கிறவ பதில் சொல்றான். பகவத்கீதையில இதே விஷயத்த பகவத்கீதையிலே பார்க்கலாம். பகவத்கீதையில திருதராஷ்டிரன் இடத்துல சந்தேகம் கேட்கிறான், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ர, சந்தேகம் இடத்துல திருதராஷ்டிரன் கேட்கிறான், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்தவா மாமகா பாண்டவா செய்வ கிம கொடுவது சந்தேகம். அவர் கேட்கிறார், குருக்ஷேத்திர போர்ல என்ன நடக்கிறது, என்ன சேர்ந்தவர்களும் பாண்டவபுத்திராவும் என்ன பண்றா அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்கிறார். திருதராஷ்டிரன் கேட்ட உடனே சஞ்சயன் மொத்தத்தையும் சொல்றான். அதனால ராமாயணம் அப்படிதானே வந்தது இல்லையா, ராமாயணமும் வால்மீகி நாரதரை பார்த்து கேட்டார் இல்லையா, தபஸ்வாத்யாய நிறுத்தம் தபஸ்வி வாக்விதாம் வரும் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகியன் முனிபுங்கவம், அப்படி கேட்டாதான் வரும் இல்லையா. சோரச குணங்கள் இருக்குன்னா பகவோ துல்லபாஸ்தெய்வ ஏற்றையா கீர்த்திதா ஆகுணா இல்லையா, முன்னால கேட்கப்பட்ட குணங்களை உடையவன் லோகத்துல ரொம்ப துர்லபம் தெரியும், தெரிஞ்சுன்னு சொல்றேன் அப்படின்னு அதாவது நாரதர் அவருக்கு தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ராமோ நாம ஜனேஸ்வரா இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனேஸ்வரான், ராமன் அப்படின்ற ஒருத்தன் இருக்கா ஜனங்கள்லாம் சொல்லியிருக்கா சொல்றேன் இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி நாரதர் கேட்க, அதாவது வால்மீகி கேட்க நாரதர் சொல்றார் பூர்த்தியாக 16 குணங்கள்னு சொல்றார் இல்லையா,
அப்படி இங்க கேட்டா தான் வரும் இருக்கு. அதனால இவா கேட்கறா வெளில போய் எல்ல இலங்கைய இன்னும் உறங்குறியோ, எல்ல இன்னுமா தூங்குற அப்படின்னு கேட்டா. இன்னுமா தூங்குறேன்னு கேட்டோட உள்ள இருக்கிறது கோபம் வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா இளங்கிளின்னு சொன்னதுனால கோபம் வந்துருத்தான். இளங்கிளின்னு சொன்ன கோபம் வருமா அப்படின்னா இன்னும் உறங்குதியோன்னு சொன்னது இன்னும் கோபம் வந்துருத்தான் இல்ல. சில பேருக்கு பார்த்தா லோகத்துல கௌரவமா சொன்னாலே கோபம் வந்துடும் இல்ல. ரொம்ப நாள் ஏக வச்சனத்துல வாடா போடான்னு பேசிட்டு திடீர்னு வாடு சுவாமி ஏழனும் தேவர்தான் எல்லாமே என்ன புதுசா இருக்கே அப்படின்னு சொல்ல மாதிரி இல்லையா. திடீர்னு நம்மளை பார்த்து ரொம்ப மரியாதையா சொன்னானா இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம கோபம் வரும் இல்லையா. அதனால இவ இளங்கிளின்னு ஒண்ணு கோபம் வந்துருத்தான். இளங்கிளின்னு கௌரவமா சொன்னாய்வா இல்லையா. ஏற்கனவே இவ பாடின பாட்டை கேட்டிருக்கா. அப்படி இவ பாடின பாட்டை கேட்டபடினால அவ இளங்கிளின்னு சொல்றா. அப்படி இளங்கிளின்னு சொன்ன உடனே இவாள் கோபம் வந்துருச்சு. எப்படி அவ இளங்கிளின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதுவும் இளங்கிளின்னு சொன்ன உடனே கண்ண ஒசத்தி பாக்குறா. எப்படி இந்த மாதிரி நீங்க இளங்கிளின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கிளிக்கு ஒரு ஏற்றம் இருக்கு இல்லையா. அதுவும் இன்னும் உறங்குறியன்னு ஒரு பதம் வேற போட்டா பின்னாடியே இன்னும் தூங்கிட்டே இருக்கியே அப்படின்னா அதனால இன்னும் கோபம் வந்துருச்சு அப்படின்னா. ஏன் இளங்கிளின்றதுக்கு என்ன அப்படின்னா முன்னாடி பாத்திரத்துல பார்த்தால் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன்னு பாடினா இல்ல. அப்பேற்பட்ட அந்த பாசத்துடைய வரிகளை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய பெண்ணும் தூங்கிட்டு இருக்க பெண்ணும் என்ன பண்ணான்னா அதே விஷயத்த பாடினான். அப்படி அதே விஷயத்த சொன்ன உடனேவே இவா இளங்கிளியே என்ன பாடுங்கோ அதனால அவளுக்கு கோபம் வந்துருச்சு. நான் அதே திருவாரூர் பத்தியே பாடிட்டு இருக்கேன். பாடிட்டு இருக்கிறப்போ இளங்கிளின்னு சொன்னீங்களேண்ணா. ஏன்னா வெளியில இருக்கவா ஏன் இளங்கிளியேன்னு சொன்னா சொல்வதை சொல்லும் கிளிப்பில்லைன்னு சொல்லுவா இல்லையா. அதனால அவ என்ன பாடினாலும் அதே பாட்டை திருப்பி பாடினா. அதனால இவளுக்கு இளங்கிளியேன்ற பதத்தை போட்டான் அப்படி கூப்பிட்டாவோ இவளை அப்படின்னு. சரி எப்படின்னா இது பெருமாள் இங்க ஒரு அழகான பாகவத கதை இருக்கு. கிளியுடைய குரல் எப்படி அழகா இருக்கும்னா பெருமாள் சங்கல்பம் கிருஷ்ணன் வேறுபாடம் பண்றாராம். அந்த வேணுகானம் பண்ணும்பொழுது அதை கேட்கறதுக்கு ஆசையோட நாரதர் வந்தாராம் யமுனா நதிக்கரையில. நாரதர் என்ன பண்ணாராம் வந்து நின்று பெருமாளை சேவிச்சு இந்த வேணுகானம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னாராம். என்னுடைய வீணைக்கு ஒண்ணுமே இல்லையே, இந்த வேணுகானத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை என்னுடைய வீணைக்கு இல்லையே அப்படின்னாராம். சரி வேணியை ஒரு நிமிஷம் கூடும் அப்படின்னாராம். வீணையை ஒரு நிமிஷம் கூடுன உடனே நான் பெருமாள் கேட்கிறா இல்லையா, அதனால நாரதர் கொடுத்தாராம். கொடுத்த உடனே வீணையை வாசிக்கிறேன் பேர் வழியேன்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய தந்தியெல்லாம் அறுத்துட்டாராம் பெருமாள். அறுத்துட்டானே என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டே அப்படின்னு நாரதர். நான் எப்படி இருப்பேன்னு வேணையுடைய மகத்தி வேணா இல்லையாது. அப்படி இருக்கிறப்ப நீ என்ன அறுத்துட்டே இந்த தந்தியை நான் என்ன பண்ணுவேன். உடனே என்ன பண்ணாராம் பெருமாள் நாரதருடைய தாடியிலேருந்து ஒரு முடியை பிடுங்கி அதுல வீணையை தந்தியை கட்டி விட்டு மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சாலும் அந்த லோகம் மொத்தம் சப்த சுர சொல்லி சப்த சுரத்துல மூழ்கி போச்சான். அந்த அளவுக்கு ஒரு இனிமையா இருந்தா பெருமாள் அதை வாசிச்சதுதான். உடனே எல்லாரும் ஓடி வந்தாலாம். எப்பவுமே அவன் புல்லாங்குழல் தானே வாசிப்பான் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்தாலாம். ஓடி வந்து பார்த்தால் ரொம்ப அழகா இருக்கான் வீணை. வீணையிலேருந்து வர சத்தமும் ரொம்ப அழகா இருக்கான். அப்படி இருக்கிறப்போ பார்க்கிறான், எல்லாரும் கேட்கிறான் எப்படி கிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு வீணை இருக்கு, இந்த வீணையில தந்தி இவ்வளோ தந்தி இவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, அத சத்தமும் இவ்வளவு அழகா வருது அப்படின்னா. இது என்னுடைய மகிமை எல்லாம் இல்ல, நாரதருடைய தாடியிலேருந்து ஒரு முடியை பிடுங்கி இந்த மாதிரி பண்ண, அதனால இது என்னுடைய மகிமைன்றதை காட்டிலும் நாரதருடைய தாடிக்கு இருக்கக்கூடிய மகிமைன்னு தான் சொல்லணும்னா. எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டான், நாரதருடைய தாடியில இருக்கக்கூடிய ஒரு கேசத்துல இருந்தா இப்படிப்பட்ட ஒரு சத்தம் வருதுன்றத நினைச்சுட்டு மொத்த பேரும் அந்த நாரதருடைய இது கேசத்தை ஒண்ணு ஒண்ணா புடுங்க ஆரம்பிச்சுட்டாலும். அப்படி இல்லையா இந்த கேசம் கூட கானத்தை கேட்டு ஆனந்தப்படுறது எப்படின்னா செடி கொடிகள்லாம் கேச பெருமாளுடைய கானத்தை கேட்டு ஆனந்தப்படுமாவுன்னு. அந்த அளவுக்கு ஒரு பாட்டு அப்படின்னா எல்லாமே ஆனந்தப்படும் இல்லையா. இது அதுதான் இல்லை, ஒரு இசைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குன்றது எல்லாரும் அதை கேட்டு ரசிக்கும்போது நமக்கு தெரியறது. அப்பேற்பட்டவள் இவர் பாடுறா, ஒரு பாடுறதை கேட்ட உடனே கிளின்னா கிளின்னு சொன்னது ஏன்னா சொன்னதை சொல்லும் கிளிப்பில்லை. அதை நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், கூண்டுல வச்சு அதை பிரதி தினம் பாக்குறோம் இல்லையா. பிரதி தினம் என்ன பண்றோம், அதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும். அது சொன்னது அப்படியே சொல்லும் இல்லையா, அதனால அதை அப்படியே பிராக்டிஸ் கொடுக்கணும்ன்றோம். அதனால எப்படி கீச்சு கீச்சுன்ற இடத்துல பறவைகள்லாம் கீச்சு கீச்சுன்னு கூட்டுதுன்னு சொன்னாலோ
அதே மாதிரி ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய கிளிகள் எல்லாமே ரங்காரங்கான்னு சொல்லுமா, ஆமா ரங்காரங்கா அப்படின்னு கிளிகள் எல்லாம் பழகி இருக்கு. அது பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கு. நான் சுவாமி தேசிகனே சொல்றாரு இல்லையா, வரதராஜ பஞ்சாசத்தை, நான் வந்து ஒரு கிளி போட அப்படின்னு. தேவாதிராஜனான நீ எனக்கு பாட்டங்களை சிக்ஷித்து கொடுத்துருக்க, நீ பாட்டங்களை சிக்ஷித்து கொடுத்தபடினால நான் அதை அப்படியே திருப்பி சொல்றேன் இல்லையா. மஞ்சூனி பஞ்ச சகுந்த விஜல்பிதானின நான் அப்படியே திருப்பி சொல்றேன். நான் ஒன்றும் பூசாலாம் அதுவும் பண்றேன், நீ எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற தேசிகன். அந்த மாதிரி நாச்சியார் திருமொழியில தாயார சாதிக்கிறார், சாதிக்கிறார் இல்லையா. அதுவும் இன்னமதம் ஊட்டுக்கே நீங்கே வா பைங்கிலியே அப்படின்றா. அதுவும் ஒரு நீ பாடுறதுலயும் பேசுறதுலயும் பெண்ணே நீ கிளிக்கு ஒப்பானவள் இல்லையா, உன் வயது உனக்கு சமமாக கிளி ஆகாதுன்றாள் இல்லையா நாச்சியார் திருமொழியில. அப்படி அந்த அளவுக்கு இல்லையா ஒரு இந்த கிளின்ற வார்த்தை உபயோகப்படுத்துறது ரொம்ப ஏற்றமா இருக்கணும். பூஜந்தம் ராம ராமே மது ரம்மதராட்சரம் ஆரோக்கிய கவிதாசா கவந்தே வால்மீகி கோகிலம். அதனால வால்மீகி கோகிலம் இல்லையா, அந்த வால்மீகியுடைய அந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு பறவைக்கு ஒப்பா சொன்னான். அது மாதிரி இந்த பெண்ணானவள், இந்த பெண்ணுடைய வார்த்தையானவள் வார்த்தையானது அவ்வளவு ஒரு வசதியா இருக்குன்றதுக்காக இப்படி ஒரு அர்த்தத்தை பண்ணலாம். அதுவும் எல்லே இளங்கிளியே இன்னும் உறந்துடியோ சொன்னோடனே அவளுக்கு கோபம் வந்துருச்சு இல்லையா. நான் என்ன தூங்கிட்டு இருக்கேன் இல்லையா, சில்லன்றேன் இப்படி வந்து கூப்பிடாதீங்க, சில் அப்படின்னா இந்த சி அப்படின்ற மாதிரி இப்படி எல்லாம் கூப்பிடாதீங்க, எழுப்பும் போது ஒழுங்கா எழுப்புங்கோ அப்படின்றா. எப்படி எழுப்பணும் அப்படின்னா கூனிசா கைகையை எழுப்பினாலே உத்திஷ்ட கிம் மூட அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முட்டாளே எழுந்துருன்னா பாருங்க கூனி கைகைய, அந்த மாதிரி எழுப்பாத. வாசல்ல நின்று சுப்பிரபாதம் பாடிந்து சுப்பிரபாதம் பண்ணி அவளை எழுப்பணும் இல்ல, அந்த மாதிரி மெதுவா எழுப்பணும். அதனாலதான் சாஸ்திரத்தை சொல்லும்போது ஒருத்தர் எழுப்பும்போது வேக வேகமா எழுப்பக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அவளுக்குள்ள அந்தரியாமையா பெருமாள் இருக்கான். பெருமாள் இருக்க வேற பெருமாள் சைனிச்சுருக்கிறப்போ நாம போய் அதுபடியா எழுப்பக்கூடாது. அதனாலதான் பெரியவாள் என்ன பண்ணுவா, தூங்குறப்ப எழுப்பாதேன்னு சொல்லுவா இல்லையா, தூங்கிட்டுக்கா எழுப்பாத விட்டு விட்டு அப்படின்வா, என்ன காரியமா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்வா. அதனால எழுப்பும்போதே இந்த மாதிரி பாருங்க சில்லன் அழைய மீன், நங்கை மீர் போதருகின்றேன் நானே வெளியில வரேன் அப்படின்றா. நங்கை மீர் நான் வெளில வரேன், நீங்க கஷ்டப்படுறீங்க நான் வரேன் அப்படின்றா. அதுவும் நங்கை இந்த மாதிரி நம்ம சொல்லட்டுமே சில்லன் அழைய மீன் சொல்லட்டுமே அப்படின்னு நினைக்கிறா உள்ள இருக்கிறவோ. நங்கை மீர் நீங்கெல்லாம் பரம பாகவதைகள், நீங்கெல்லாம் இப்படி இருக்கிறீங்களோ பெருமாளிடத்துல அத்தியந்தம் பிரீத்தி வச்சிருக்கீங்களோ, அதனால நங்கை மீர் நீங்கெல்லாம் மகா பாகவதாள் நீங்கெல்லாம் இல்லையா, பெருமாளிடத்துல அத்தியந்தம் பக்தி கொண்டவாள் போதருகின்றேன் இல்லையா. நாங்கெல்லாம் எதிராக வந்திருக்கோம் அப்படின்னா உன்னுடைய பாட்டு கேட்டு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா. பள்ளி உன் கற்றுரைகள் பண்டே உன் வாயிறது, உடனே அவ பாட்டு கேட்டுக்கணும்னு அவ உள்ள சொல்றா, சரி இதை வந்துடுறேன் பெருமாளை பத்தி பாட்டு பாடுறது கேட்டுதான் வந்திருக்கீங்களோ, நாங்க வந்துட்டே இருக்கோம் வெளியில வந்துடுறேன் அப்படின்றா. அது உடனே இவா சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிறது, நீ சாதாரணமானவ இல்ல, நீ பேச்சாற்றல் மிக்கவள், நீ பேச்சாற்றல் மிக்கவள் ஆனபடினா நீ எப்படியும் வெளியில வருவ, வெளியில வெளியில வருவேன்றது சொல்லுவ, ஆனா வெளியில வரமாட்ட, உன்னுடைய பேச்சை நம்பி நாங்க ஏமாந்து போயிட்டோம், அதனால நான் இதை நம்ப மாட்டோம்னு வெளியில இருக்கு வல்ல சொல்றா. அப்ப வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன், இது வந்து நான் ஒண்ணும் கிடையாது நீங்க தான் இல்லையா, வல்லீர்கள் நீங்களே நானா, நானா பேச்சாற்றல் மிக்கவள், எனக்கு பேச மட்டும்தானே தெரியும் இல்லையா, பேசிட்டு நான் வரமா வராமையா போயிடுவேன், நான் கிடையாது இல்லையா, அந்த மாதிரி குணம் படைத்தவள் நான் கிடையாது, நீங்கள் தான் அந்த மாதிரி குணம் படைத்தவள் உள்ள இருக்கிறவ சொல்றா. உள்ள இருக்கிறவ சொன்ன அடுத்த மாத்திர கண மாத்திரத்திலேயே அவளுக்கே புத்தி வந்துடுறது, ஐயோ பரம பாகவதாவுக்கிட்ட போய் அவசாரப்பட்டு விட்டமே இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவள் என்ன பண்றா அப்படின்னா, நானேதான் ஆயிடுகேன்னு சொன்னான், நானேதான் ஆயிடுகேன்ற இந்த வரியானது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அது பாகவதாருடைய சுரூபம். அது இல்ல பாகவதால் எப்பயுமே எல்லா தப்பையும் தன் பேர்லயே போட்டு பாலாம், இதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் ஏகப்பட்ட வியாக்கியானங்கள் இருக்கு, தன் பேர்லயே போட்டு பாலாம் தன்னுடைய அந்த தப்ப, இதுதான் பாகவதாருடைய ஒரு லட்சணம் அப்படின்னா. உடனே நானேதான் ஆயிடுகே அப்படின்னா, இவ்வளவு குத்தத்துக்கு காரணம் யார் அப்படின்னா நான் ஒருத்தர் தான் இல்லையா, நான் தான் அவசரப்பட்டுட்டேன் இல்லையா, நீங்கெல்லாம் வந்து தப்பே பண்ணல நீங்க கோபிச்சுக்காதீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் ஆயிடுகேனா, இது என்னால மட்டும்தான் வந்தது அப்படின்னா. இது எல்லாருமே வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க நானே தான் ஆயிடுகேன்றதுக்கு. முதல்ல லௌகிக உதாரணத்துல பார்த்துட்டு வைதிக உதாரணத்துக்கு போலாம் இல்லையா. இது
இது லௌகிக உதாரணம் நான் ஒரு இடத்துல பார்த்தேன். இந்த நாகேஜான் நாயுடுகன்றதை இந்த குருமூர்த்தின்னு ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் எழுதியிருக்கார். அவர் எழுதின விஷயம், ஜெயேந்திரர் கிட்ட போய் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்டாலாம், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து என்ன கேட்டானா, இப்போ உங்களுடைய ஒரு மதங்கள்ல கல்யாணங்கள்லாம் நடக்கிறது பொதுவாகவே இந்த உங்களுடைய மதங்கள்ல தான், இந்து மதங்கள்ல தான் கல்யாணமானது தெய்வத்துல போய் அதிகமா முடியறது. அவருடைய பத்திரிகைகள் எல்லாம் நான் பார்த்தேன், மேல எல்லாம் பெருமாள் பேர் எல்லாம் போட்டிருக்கு, அப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பரம ஆசீர்வாதத்துலாம் போட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த கல்யாணம் ஏன் வந்து நன்னா இருக்காமல், அந்த தம்பதிகள் நன்னா இருக்காமல் ஏன் தெய்வத்துல போய் முடியணும், பெருமாள் காப்பாத்திருக்கலாம், ஏன் ஆச்சாரியர் நீங்க காப்பாத்திருக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கிறப்ப அப்படி நடக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னாலும், ஏன் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட் கேட்டலாம். அதுக்கு ஜெயேந்திர ஒரு அழகா பதில் சொன்னாராம், இது பெருமாள் பேர்ல தப்பு இல்லை, இது அந்த தம்பதிகள் பேர்ல தப்பு இல்லை, தப்பு மொத்தம் என் பேர்ல தான். என்ன அப்படின்னா, நான் பெருமாள் இந்த சிறப்பையா திருவாராதனங்கள்லாம் பண்றது இல்லை, நான் சிறப்பையாக ஜபங்கள்லாம் பண்றது இல்லை, அதனால பெருமாள் பேரை போட்டும் அந்த கல்யாணம் நினைச்சிருக்கல, என்னோட பேரை போட்டும் அந்த கல்யாணம் நினைச்சிருக்கல அப்படின்னால் அது கண்டிப்பாக என்னுடைய தப்பு தானே, மற்றவாள் தப்பு மற்றவாளோட தப்பு கிடையவே கிடையாது அப்படின்னா, அந்த அளவுக்கு நானே தான் ஆயிடுக. பாகவதால் எப்படி இருப்பா அப்படின்னா, மற்றவாள் பேர்ல தப்பு ஏறிட்டு காட்டாமல் தண்டையே போட்டுப்பா. இதுதான் வந்து பாகவதாலுடைய ஒரு லட்சணம் அப்படின்னா. அதுவும் பராசர பட்டர், இதுமே வைதிகமான உதாரணங்கள் தான் போலாம். பராசர பட்டர், பராசர பட்டர் அப்படி அந்த ஆச்சாரியர், பராசர பட்டர்ன்ற ஒரு ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியர்கிட்ட ஒரு பிரம்மச்சாரி போறான் தன்னுடைய திருமணத்துக்காக, ஒரு 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 பைசா எதிர்பார்த்து அவன் போறான் இல்லையா. உடனே அவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார், காலப்போக்கில் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவர் கொடுக்கல, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்காம இருந்துச்சுன்னா காலப்போக்கில் மறந்து போச்சு, அவர் கொடுக்கலன்றதுனால பிரம்மச்சாரி கோபம் வந்துருச்சு இல்லையா. ஒரு நாள் ரங்கநாதன் சன்னதியில பராசர பட்டர் மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்காராம். அப்படி மங்களாசாசனம் பண்றப்போ பார்த்தால் அது இவர் என்ன பண்றாரா, ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்றாராம். அமரியா தக்ஷுத்ரஹா அப்படின்னு வரும் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்துல, அப்படி அந்த ஸ்லோகத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்றாராம். அந்த சமயம் பார்த்து பிரம்மச்சாரி அங்க வந்திருந்தாராம். இந்த ஸ்லோகமானது இவர் கண்டிப்பா தகும் தகும்னு சொன்னா அந்த பிரம்மச்சாரி மங்களாசாசனம் பண்ண உடனே அந்த அந்த வார்த்தையை கேட்ட உடனே பிரம்மச்சாரி தங்க அந்த ஆச்சாரியன் பராசர பட்டர் என்ன பண்ணாராம், அவருடைய கழுத்துல ஒரு நவரத்ன மாலையை போட்டிருந்தா, அந்த மாலையை எடுத்து அந்த பிரம்மச்சாரியுடைய கழுத்துல போட்டுட்டு, என்ன பெரிய உபகாரம் பண்ண, இது உனக்கு சன்மானமா கொடுக்குறேன் நான் இது அப்படின்னா, உடனே எல்லாரும் சுத்தி இருக்கிற மொத்த பேரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இது என்ன அநியாயம், இது பட்டர் போய் இந்த மாதிரி சொல்றாரு, பட்டர் போய் பெருமாள் பல குற்றங்களை பண்ணிருக்கேன்னு சொல்றாரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கிறாராம். ஆனா எம்பெருமான்ட்ட ஏற்கனவே நான் குற்றவாளி குற்றவாளின்னு எம்பெருமான்ட்ட பல முறை பட்டர் பிரார்த்திச்சாராம். பட்டர் பிரார்த்திச்சா எம்பெருமான் ஒத்துக்கவே இல்லையா, நான் ஒத்துக்க மாட்டேன், நீ குற்றவாளின்றத எப்படி நான் ஒத்துக்கிறது, என்னால ஏத்துக்க முடியாதுன்னு பட்டர்கிட்ட ரங்கநாதன் பல முறை சொல்லியிருந்தான். ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னால், பட்டர் அன்னைக்கு ஏன் போய் கேட்டார் அப்படின்னா, இந்த பிரம்மச்சாரி வாயிலாக ஒரு சாட்சியோட நிரூபிக்கணும் இல்லையா, தான் குற்றவாளின்றத தேசிகன் சாச்சா மாதிரி, ஆமஸ்தி அபராத சக்கரவர்த்தியும் தேசிகன் சாச்சார், அப்படி தான் குற்றவாளின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக, அதுவும் இந்த பிரம்மச்சாரி அங்க வந்த உடனே இப்பேற்பட்ட சாட்சி சொல்லணும் இல்லையா, நான் அபராதின்றதுக்கு சாட்சி யார் அப்படின்னா, ஜோருக்கான சாட்சி அப்படின்னா, அப்படி சாட்சி இவன் தான் சொன்ன உடனே பிரம்மச்சாரி தகுந்த உபகாரம் பண்ணவனா ஆனானா பட்டருக்கு. அதனால நாம குற்றம் பண்ணாட்டால் கூட நம்ம பேர்ல ஒருத்தர் தப்பு சொல்றான்னா, அந்த குற்றத்தை நாம பண்ணியிருந்தால் அப்படின்னா அதை பொறுத்து நாம ஏத்துக்கணும் இல்லையா, நானே தான் ஆயிடுதான்னு ஏத்துக்கணும். அப்படி குற்றமே பண்ண அப்படின்ட்டால் ஒரு ஒண்ணுமே சொல்ல முடியாது இல்லையா, குற்றம் பண்ணிருந்தால் அதை ஏத்துக்கணும், இதுதான் சாஸ்திரம். அதனால நானே தான் ஆயிடுகானா, அதுவும் நமக்கு தெரியும் பரதன் ராமன் காட்டுக்கு போயிட்டான், பரதன் வந்து அந்த அயோத்திக்கு வரான், இந்த விஷயம் தெரிஞ்சு தசரதனுடைய அந்திம கைங்கரியங்கள்லாம் பண்றதுக்காக வரான். அப்படி அந்திம கைங்கரியங்கள்லாம் பண்றதுக்கு வரப்போ ஒரு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க,
அந்த மீட்டிங் வைக்கிறப்போ கேட்கறான் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தரும் பதில் சொல்றாரு. ஒவ்வொருத்தர் எல்லாரும் இருந்து இந்த 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 ஒரு நடந்த காரியத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்றார். உடனே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் ஒவ்வொருத்தர் பேர்ல சொல்றா இல்லையா. முதல்ல இது கைகேயி பேர்ல தான் தப்பு அப்படின்றா. கைகேயி பேர்ல தப்புன்னா தசரதனுக்கு புத்தி எங்க போச்சுன்னு கேக்குறா. தசரதன் சொல்ற வார்த்தை ஏன் கைகேயி கேட்கணும், கைகேயி சொல்ற வார்த்தை ஏன் தசரதன் கேட்கணும் அப்படின்னா. அதனால தசரதன் பேர்ல தான் தப்பு அப்படின்னா. சரி தசரதன் பேர்ல இருக்கட்டும் தப்பு, இது யார் பேர்ல தப்பு அப்படின்னா இது வந்து கோசலை பேர்ல தான் தப்பு. கைகேயி பரதன் கிட்ட வாதாடின மாதிரி, பரதனுக்காக வாதாடின மாதிரி ஏன் கோசலை ராமனுக்காக வாதாடவே இல்லை. அதனால இது கோசலை பேர்ல தான் தப்பு அப்படின்னா. சரி இது கோசலை பேர்ல தப்பா இருக்கட்டும், கைகேயி பேர்ல தப்பா இருக்கட்டும், ராமன் பேர்ல தான் தப்பு அப்படின்னா. எப்படா ராமன் பேர்ல தப்புன்னா, கைகேயி நீ காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே கேட்டுக்கலாம் இல்லையா, ஏன் நான் காட்டுக்கு போகணும், நான் தானே மூத்த பையன், எனக்கு வந்து ராஜ்யத்துல பங்கு இருக்கா இல்லையா, இப்படி கேட்டுக்கலாமோ இல்லையோ. அதனால ராமன் கேட்கவே இல்லை. அதனால ராமன் தான் ராமன் பேர்ல தான் குத்தம் இது அப்படின்னா. இதெல்லாம் கேட்ட பரதன் கூனி கைகேயி இல்லையா தசரதன் இப்படிலாம் இவா பேர்லாம் சொல்றப்போ அமைதியா இருந்தவன் ராமன் பேர்ல தான் குற்றம்னு ஒரு ஜனங்கள்லாம் சொன்ன உடனே எழுந்து, இது ராகவன் பேர்ல குற்றமே கிடையாது, ஏன் ராகவன் பேர்ல குற்றம் சொல்றீங்க, என் பேர்ல தான் குற்றம் இல்லையா, என் பேர்ல மட்டும்தான் குற்றம், வேற யார் பேர்லயும் குற்றம் கிடையாது. நான் கைகேயி வயிற்றுல போய் பிறந்தனே அதுதான் குற்றம், நான் கைகேயி வயிற்றுல பிறக்காமல் இருந்திருந்தால் இப்போ ராமனுக்கு இந்த மாதிரி ஒரு கீழ் தீங்கே வந்திருக்காது இல்லையா. அதனால நான் கைகேயி வயிற்றுல பிறந்ததே குற்றம் அப்படின்னு சொன்னலாம். அந்த அளவுக்கு நானே தான் ஆயிடுகணும், மத் பாபமேவ அத்தனை நிமித்தம் வாசிட்டேன், வனப்பிரவேசே ரகுநந்தன் அஸ்தி அப்படின்னா. இது ரகுநந்தன் வனப்பிரவேச காட்டுக்கு போனதுக்கு மத் பாபம் தான் காரணம், தவிர மற்றவர்களுடைய காரணம் கிடையாது அப்படின்னா. அதனால நானே தான் ஆயிடுகிறேன் பரதாழ்வான். அதனால்தான் பரதாழ்வான இன்னைக்கும் நாம பக்தியில பக்தி சாம்ராஜ்யத்துக்கு முதலா வச்சுருக்கோம். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாரணாய பக்தி பாஜான்னு சொல்லிட்டு இருக்கு. சரி இது பரதன் தான் எப்படி அப்படின்னா, ராமன் எப்படி இருக்கான், ராமன் தம் பேர்ல போட்டுக்கிறான் இல்லையா. தான் காடு போனதுக்கு, தான் காட்டுக்கு போனதுக்கு யாரா காரணம்னா விதி தான் காரணம், கைகேயி காரணம் இல்ல, தசரதன் காரணம் இல்ல, இவ யாரும் காரணம் இல்ல இல்ல. அனாவசியமா நீ தாய் தந்தையர் பேர்ல கோபத்தை காட்டாத அப்படின்றான் கம்பன். அழகா சொல்றான் இது யார் பேர்ல குத்தம் அப்படின்னா, நதியின் பிழையன்று நரும் புறநின்மை அற்று பதியின் பிழையன்று பயந்த நமை புறந்தாள், மதியின் பிழையன்று மகன் பிழையன்றா மைந்தா விதியின் பிழை நீ இதற்கு என்கொள் விழுந்தது. இது விதியோட பிழை, இதனால யாரையும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது, தப்பு தப்பு எல்லாரையும் வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அதனால இது விதியின் பிழைன்னு சாட்சாத் எம்பெருமானே சாதிக்கிறார். அதனால நானே தான் ஆயிடுக, இது என்னதான் இருந்தாலும் நாமோ நம்ம பேர்ல தப்பை ஏத்துக்கணும், நம்ம பேர்ல இருக்கக்கூடிய தப்பை ஏத்துக்கணும் அப்படின்றது பாகவத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சணம் ஒண்ணு. அதுவும் வல்லனி போதாய் உனக்கு என்ன வேறுடைய, நானே தான் ஆயிடுக, வல்லனி போதாய் உனக்கு என்ன வேறுடைய. அதுவும் இத ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கிறப்ப பார்த்தால் தெரியும் நமக்கு உனக்கு என்ன வேறுடைய அப்படின்னா, எதுக்காகவும் நாம கூப்பிடுறோம்ன்றது தெரிஞ்சுக்கோண்ணா. எல்லாரும் போயிட்டா போந்தார் போந்த எண்ணிக்கொள், எல்லாரும் போயிட்டு இருக்கா, அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அவளெல்லாம் நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம், நிறுத்தி வச்சு உன்னை கூப்பிடுறோம், அப்படி கூப்பிடுறப்போ நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்ற. அது எப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னா, ஒல்லை நீ போதாய், ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையன்னு, ஒல்லை நீ போதாய், அதுவும் சீக்கிரமாவே நீ வரணுமா இல்லையா, நீ சீக்கிரமா வராமல் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியேன்னு கேட்கிறா. அப்படி போந்தால் போந்த எண்ணிக்கொள்ள, சரி யாரு தான் இருக்கா அப்படின்னு உள்ள இருக்கிறோம் கேட்கறா. இவன் வெளியில இருக்க சொல்றா எல்லாருமே இருக்கா, சந்தேகமானதான் வெளியில வந்து ஒவ்வொரையும் ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கோ கையால எண்ணிக்கோன்னு சொல்ற. அப்படி உள்ள இருக்கிறவ கேட்டதுக்கான பதில் அது. சரி எதுக்காக உன்னை கூப்பிடுறோம் தெரியுமா அப்படின்றா, ஏன் இல்லையா. அதனால வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையில வரும்பாண்ணா. அதுவும் வல்லானை, அதுவும் எப்பேற்பட்ட ஒரு யானையை கொன்னவன், அந்த கொன்னவனை பத்தி நாங்கெல்லாம் பாடம் வந்திருக்கோம். கவலை யானை கொம்புசித்த கண்ணன் என்றும் காமரு சீர் குவளை மேகம் என்ன மேனி கொண்ட கோன் என்னானை என்றும் பெரிய திருமொழியில வர ஒரு பாத்திரம். கோலையா போயிட்டம்ன்ற ஒரு யானையை கொன்னவன் இல்லையாவன், அதனால
அதுவும் மாற்றானே மாற்ற வைக்க வல்லாரை, அதுவும் தன்னை எதிர்த்து யார் வராளோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பௌருஷ, இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பௌருஷத்தை காட்டி அவளை நிரசனம் பண்ணக்கூடியவன் இல்லையா. ஆகையினால வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்ற வைக்க வல்லானை, மாயனை பாடையில ஒரு மாயனைனா என்ன அர்த்தம், ஒரு ஆளை இலையில சயனிச்சுண்டு இந்த ஜெகத்தையே சிருஷ்டிக்கிறான் இல்லையா, பிரம்மாவை சிருஷ்டிச்சு இது ஜெகத்தையே சிருஷ்டிக்கிறான் இல்லையா, அப்பேற்பட்டவன். சொல்லில் அரசிபடு இனங்காய் சூழலுடைய உட்பிள்ளைதானே, இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வலையை கழற்றிக் கொண்டு. பெரியார்வா திருமதியில வருது இல்லையா, அது நல்லன நாவற்பழங்கள் கொண்டு நானல்லேன் என்று சிரிக்கின்றானே. இப்பேற்பட்ட மாயன் சோதகிட்ட எத்தனையோ பேர் வந்து அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்றான், கம்ப்ளைண்ட் பண்ணா எதுவுமே தெரியாத மாதிரி கிருஷ்ணன் நின்று இருக்கான் இல்லையா. எண்ணெய் குளத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புருட்டி விழுத்து கலகண்டு செய்யும் தானே தெரியாதா. அப்படி இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான், அப்படி பண்ணிட்டு இருந்தா வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா அவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கான், அப்பேற்பட்ட மாயன். ஏன் ஏற்கனவே இந்த மாயன்றதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் பார்த்துக்கணும். அதனால எப்பேற்பட்ட மாயன் இவன், அந்த மாயனை பத்தி நாங்க எல்லாம் பாட வந்திருக்கோம், நீ கேட்காம தூங்கிட்டு இருக்கிய அப்படின்ற. அதனால இந்த பாசுரத்தினால அதாவது அஞ்சாவது பாசுரத்துல ஆறாவது பாசுரத்துலேருந்து ஆரம்பிச்சு பதினாறாவது பாசுரம் பர்யந்தம் பார்த்தால், பதினஞ்சாவது பாசுரம் பர்யந்தம் பார்த்தால் ஒவ்வொரு பெண்களை எழுப்புவதாக அமைஞ்சது. இன்னையோட இந்த பாகவதாலை எழுப்புறதுன்றது முடிஞ்சு போச்சு. நாளையிலிருந்து எல்லாரும் சேர்ந்து பெருமாளுடைய பரிவாரம் இருக்க இடத்துக்கு போறா, அதே நாளைக்கு பாரபாரங்களை எழுப்புறதாக இருக்க அந்த பாசுரம். அதனால மறுபடியும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சொல்லிட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லன் மழையே நின் நங்கை மேல் போதல்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெருகும், வள்ளீர்கள் நீங்களே நானே தானாயிருக, வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லாரும் போந்தார் போந்தார் எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்குள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோரம் பாவாரே, நவாசுதேவாத்பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத்பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத்பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மே வதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீ அபிநவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகாய நமஹ.